படம் சூப்பராக இருந்துச்சு. ஆதி நான் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நட்ராஜ் சார் முனிஸ்காந்த் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. படம் முழுக்கவே வந்து உண்மையிலே ஒரு போர் நடந்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை வந்து ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்தது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஆக்டிங்கு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம படம் பார்க்கும்போது அந்த போர் நடக்கிறதுல நம்ம இருக்கிற ஒரு ஃபீல் கொடுப்பாங்களா, அந்த ஃபீலாக இருக்கட்டும். அதே நேரத்தில் ஹிப்ஹாப் ஆதியோட அந்த ஒரு நேச்சுரல் சில விஷயங்கள்லாம் வந்து அதில் ஆட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஓவர் லவ், ஓவர் சாங்ஸு, ரொமான்ஸு, இதை எதுவுமே அதிகமாக காட்டாமல் எந்த லிமிட்ல காட்டணுமோ அந்த விஷயத்தை அழகாக காமிச்சிருப்பாங்க. உலகமே அழிஞ்சாலும் ஒரு மனுஷன் எதை தேடுவான், பணம் பொருளை இல்லை அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும், இன்னொரு மனுஷனை தான் தேடுவான் அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொன்ன மாதிரி இருந்தது. என்னன்னா ஒரு கெட்ட அரசியல்வாதியாவே காமிச்சு டக்குன்னு மாறின விதமா இருக்கட்டும், திருப்பி ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆக்சுவலி வந்து அவரே சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல வந்து முழுவது ஹீரோ நான் மாதிரிதான் வருவேன், கடைசி ஹீரோ வந்து ஹிப்ஹாப் ஆதி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. உண்மையிலே அப்படிதான் தெரிஞ்சது. முன்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்காது. இதுல வந்து சூப்பர் ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர், அது ராமம்லாம் போட்டு வந்து அந்த ஒரு டைலாக இருக்கட்டும், லாஸ்ட் எண்டிங்ல ஒரு விஷயம் பேசியிருப்பாரு, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொன்ன அந்த விதமா இருக்கட்டும். எனக்கு முனிஸ்காந்த் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா போலீஸ் சார் தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வந்துட்டு நாங்க மாமூல் வாங்குற மாதிரி நினைச்சிட்டீங்களா, நாங்க போலீஸ்காரங்கன்னு சொன்ன அந்த டைலாக் எல்லாமே சூப்பரா இருந்தது. உண்மையிலே சாங்குமே பாத்தீங்கன்னா ஓவர் லவ், ஓவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கடைசி போர் நடக்கக்கூடிய அந்த ஃபீலை கொண்டுட்டு வந்ததுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாங்க, நம்ம நாட்டு கான ஒரு இது, ஏன்னா இந்த மூன்றாம் உலக போர் ஒண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ண ஒரு விஷயம்தான். சோ நம்ம நாட்டை வந்து நம்ம அடிமைப்படுத்தின விதமா இருக்கட்டும், அவங்க நம்ம பண்ணும் போது நம்மளை என்னென்னலாம் கொடுமைப்படுத்துவாங்க, நம்ம என்னெல்லாம் இழப்போம் அப்படிங்கறதே அழகா காமிச்சு அதை எப்படி போராடலாங்கிறதையும் காமிச்சிருக்காங்கல்ல. சோ குழந்தைங்கள இருந்து எல்லாருமே பார்க்கணும். எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு இருக்காதீங்க, எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருங்க, அதான் வந்து சொல்லுவேன். உண்மையில ஒரு டைரக்ஷன் ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது எங்குமே வந்து ஒரு தப்பான விஷயம் இல்லை. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பரான படமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதையில கொஞ்சம் கோட்டு விட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நிறைய லாகா இருக்குது. கோட்ஸ் எண்டெல்லாம் வந்து எங்க போய் முடியுதுங்கிறத நிறைய ட்விஸ்ட் வந்து வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் அந்த அளவுக்கு கரெக்டா ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் உண்மையிலே நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒரு ஏமாற்றம் தான். ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு ஏத்தப்பல படம் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு சும்மா அடிச்ச எல்லாரும் உள்ளூர் மாதிரி அந்த மாதிரி வைக்காம ஒரு நேச்சுரலா வச்சு அவர் ஒரு ட்ரைனிங் பண்ண ஒரு ஆள் மாதிரியும் கேரக்டரைசேஷன் வச்சு நம்புற மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லதான் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஓவரால் டெக்னிக்கலாக வந்து மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. மெயினாக கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படம் எவ்வளோ பட்ஜெட்னு தெரியல, பட் ஈவன் கோட் படம்லாம் அவ்வளோ பட்ஜெட் வச்சுட்டு கிராஃபிக்ஸில் அவ்வளோ சோப் பண்ணாங்க. இந்த படம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கிராஃபிக்ஸ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு 5/10, 6/10 கொடுக்கும். Thank you.